கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 29:18 வசனத்தை நம் தியானத்துக்காக வாசிப்போம். ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் என்றென்றைக்கும் காத்து, உம்முடைய ஜனங்களுக்குள் இருக்கிறதான சிந்தையையும் அவர்களுடைய நினைவுகளையும் நீர் என்றென்றைக்கும் காத்து, அவர்களுடைய இருதயத்தை உமக்கு நேராக்கி அருளும், அது உமக்கு நேரா இருக்கிறதுக்காக செய்யும். ஹல்லேலூயா. தாவீது ஒரு விண்ணப்பம். தாவீது தேவ சபையை கட்டும்படியாக, ஜனங்கள் எல்லாருக்கும் பொக்கிஷத்தை கொண்டு வரும்படியாக சொன்னான். அவர்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த ஜபத்தை ஜனங்கள் தேவனுக்கு செய்த காரியங்களை எண்ணி அவன் தேவனை துதித்தான். துதித்து தேவனை உயர்த்தினான். அந்த ஆராதனை அப்படியே ஜபத்தில் போய் முடிஞ்சிச்சு. என்னென்ன ஜபம் பண்ணா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஆபிரகாமின் ஈசாக்கின் இஸ்ரவேலின் எங்கள் தேவனாகி பிதாவாகிய தேவனே, உமது ஜனத்திற்கு இருதயத்தை உண்டாக்கினீர். இந்த நல்ல இருதயத்தை உம்முடைய ஜனங்களுக்கு நீர் உண்டாக்கினீர். வாசிங்க, இந்த சிந்தனையையும் நினைவையும் என்றென்றைக்கும் நீர் என்ன செய்யணும், காத்து கொள்ள வேண்டாம். இந்த சிந்தனையை அவர்களுக்கு கொடுத்தீர், இந்த நல்ல இருதயத்தை கொடுத்தீர், அந்த இருதயத்தை நீர் காத்து கொள்ள வேண்டாம். அவர்கள் என்ன செய்யணும், எப்பொழுதும் அவர்கள் இருதயம் எப்பொழுதும் உமக்கு நேராக தான் இருக்கணும். ஆண்டவரே, அவங்க இருதயம் வேற எந்த இடத்திலும் போயிடக்கூடாது, அந்த இருதயம் உமக்கு நேராக இருக்கணும். அவளுடைய சிந்தனைகள் எப்பொழுதும் உமக்கு நேராக இருக்கணும். சிந்தனை மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. You became what you think. நீ என்ன யோசிக்கிறாயோ, எதை சிந்திக்கிறாயோ, அப்படியே மாறிவிடுவாய். பேதுரு சொல்லும் போது சொல்லுகிறார், 1 பேதுரின் புஸ்தகம் 4:1 வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிங்க, பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து. சிந்தையானது ஆயுதம். நம்ம சிந்தை என்னதுங்க, அவர் மைண்ட் இஸ் தி வெப்பன். ஹல்லேலூயா. சிந்திச்சு ஒருத்தனை கெடுக்கணும்னா கெடுத்துடலாம், சிந்திச்சு ஒருத்தனை அழிக்கணும்னா அழிச்சிடலாம், சிந்தித்து நம்மளை நாம் அழிக்கணும்னாலும் அழிச்சிடலாம், சிந்தித்து நம்மளை நாம் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம், சிந்தித்து நம்மளை நாம் 80 வயசு ஆனாலும் சரி பலம் உள்ளவர்களாய் வைத்துக் கொள்ளலாம், சிந்தித்து 30 வயசானாலும் சரி 300 வயசு கிளவி மாதிரி மாறிடலாம். நம்முடைய சிந்தனை, அல்லேலூயா, இட் இஸ் எ டூல். அது ஒரு ஆயுதம். இட் இஸ் எ மிஷன். அது நம்மளை உருவாக்கக்கூடியது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோனா சொல்லும் போது சொல்லுகிறார், பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை என்ன செய்கிறார்கள், போக்களித்து விடுகிறார்கள். தங்களுடைய சிந்தனைகளினாலே அவர்கள் வீணராய் போய் விடுகிறார்கள். இப்போ தாவீது ஜெபம் பண்ண ஜெபத்துக்கு நேராய் கடந்து வருவோம். வாசிங்க அந்த வசனத்தை, 1 Samuel 29:18 வாசிங்க. ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்னும் எங்கள் கொஞ்சம் ஸ்பீடா போங்க, காரணம் பண்டிகை சீக்கிரம் வருது. வாசிங்க பாப்போம், ஸ்பீடா வாசிங்க. ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்னும் எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் இருதயத்தில் உண்டான உம்முடைய ஜனத்தில் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தை
இந்த சிந்தையையும் நினைவையும் நினைவையும் என்றென்றைக்கும் காத்து என்றைக்கும் அதை காத்துக்கொள்ளும். எங்க ஜனங்களுடைய சிந்தனையை நீங்க காத்துக்கிடணும். புது வருஷத்துக்குள்ள போறோம், நம்ம சிந்தனை எங்க இருக்குது, நம்ம யோசனை எங்க இருக்குது, நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? பிகாஸ் பேதுரு சொல்லுகிறார் அந்த சிந்தை ரொம்ப முக்கியம். அடுத்த வசனத்தை நீங்க 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சபையார் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை சோஸ்தரித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. வர்ற 31ஆம் தேதி ஒரே தோத்திரமும் பாட்டும் ஆராதனையும் தான் இருக்கும். ஒரே ஆராதனை காலையில் 7 to 9 வரைக்கும். ஏன்னா வருடத்தை முடிக்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரங்கள். தாவீது சொல்லுகிறார் இப்பொழுதும் ஜனங்களே நீங்கள் என்ன செய்யுங்கள், தேவனை ஸ்தோத்தரியுங்கள், ஸ்தோத்தரியுங்கள். ஜனங்கள் எல்லாரும் தேவனை ஸ்தோத்தரித்து என்ன செஞ்சாங்களாம், ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவரை பணிந்து கொண்டார்கள். தாவீது ஜெபம் பண்ண ஜெபம் அது மாத்திரம்தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஏன்னா சிந்தனை ரொம்ப முக்கியம், நம்முடைய யோசனை ரொம்ப முக்கியம். வி ஷுட் நோ அவுட் டு ஹேண்டில் அவர் மைண்ட். சிந்தையை நாம் சீராய் அமைத்து கொள்ளணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுது அவர்களுடைய சிந்தனையினாலே அவர்கள் வீணராய் போய்விட்டார்கள். சிலவங்க யோசித்து 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 சிந்தனையினால் எப்படி போயிட்டாங்களாம், வீணராய் போய்விட்டார்கள். தங்களுடைய சிந்தனையினால் தங்களை அழித்து கொண்டார்கள். தங்களுடைய சிந்தனையினால் மேட்டிமை கொண்டார்கள். தங்களுடைய சிந்தனையினால் அகந்தை கொண்டார்கள். ஒரு அம்மாவுக்கு பயங்கரமான தூக்கம், அந்த தூக்காவி அதிகரித்தபடியாலே தாம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையை அது சிந்திக்காமல் பிள்ளை மேலேயே பிறண்டு உளுந்து என்ன செஞ்சிருச்சு, பெத்த தாயை கொன்னு போட்டுட்டான். சிந்தையில் என்ன இல்லை, நான் பெத்த பிள்ளை பக்கத்தில் படுத்திருக்குன்னு இல்லை. வேதத்தில் அப்படி ஒரு சம்பவம் இருக்கா? என்னோட இருக்கிறவங்க இருக்கு பாஸ்டர், நாங்கள் அவங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். அந்த அம்மாவுக்கு யோசனையே இல்லை பக்கத்தில் யார் கிடக்கான்னு. அப்படி உருண்டு படுத்துச்சு பாருங்க, நசுங்கி போச்சு பிள்ளை. இல்லை இல்லையா, இன்னொரு அம்மாவுக்கு பசி மயக்கம், அந்த அம்மாவுக்கு தூக்க மயக்கம், இந்த அம்மாவுக்கு என்ன மயக்கம், பசி மயக்கம். பசி மயக்கம் வந்ததுனாலே அவளுடைய சிந்தனை டிஸ்டர்ப் ஆயிருச்சு. சிந்தனை டிஸ்டர்ப் ஆனபடியாலே அவள் என்ன செய்தாள், அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவள் பக்கத்து அம்மா விட்ட போறா, உனக்கும் ஒரு குழந்தை இருக்குது, எனக்கும் ஒரு குழந்தை இருக்குது, இன்னைக்கு வாம் பிள்ளைய கூட நம்ம சமைச்சு சாப்பிடலாம். அல்ல இல்லையா, சூப்பர் A1 தாய் அது. அல்ல இல்லையா, அல்ல இல்லையா. ஆமாம், இன்னைக்கு வாம் பிள்ளைய சமைச்சு சாப்பிடலாம், நாளைக்கு என் பிள்ளைய தாரே அதையும் என்ன செய்யலாம், சுக்கா வறுவல் போட்டு சாப்பிடலாம். அல்ல இல்லையா. காரணம் என்ன, தன் பிள்ளை என்கிற சிந்தை அவளுக்கு இல்லை. காரணம் பசிமயக்கம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலருக்கும் பிலிஸ்தியர்களுக்கும் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கணவன் யுத்தத்துக்கு போயிருக்கிறான். போன இடத்திலே கணவன் மரித்து போனான். இவள் நிறைமாத கர்ப்பிணி. 1 சாமுவேலின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது, வேதத்தை எடுக்க வேண்டாம் நான் சொல்லுகிறேன், நரிமாத கர்ப்பிணி புருஷே அங்க யுத்தத்தில் செத்து போனான்னு அதிர்ச்சியால இவள் அப்படியே மூர்ச்சித்து போனாள், அழுது புலம்புகிறாள். மாமனாரு இந்த செய்தியை கேட்ட உடனே அப்படியே மல்லாக்க விழுந்து அப்படியே செத்து போனான். ஒரே மரண ஓலை. இந்த மரண ஓலையின் மத்தியிலே இவளுடைய இந்த ஷாக்குனால
பிள்ளை பிறந்துருச்சு. எப்படி குனிஞ்சா, வேதம் சொல்லுது குனிந்த உடனே பிள்ளை பிறந்துட்டான். எல்லாரும் சொல்றாங்க, அம்மா கொஞ்சம் ஜாக்கிரதையாயிருமா, ஜாக்கிரதையாயிருமா, உனக்கு ஆண் பிள்ளை பிறந்திருக்குமா, ஆண் பிள்ளை பிறந்திருக்கு. என் வேதம் சொல்லுது அவ சிந்தையிலேயே என்ன செய்யலையா போட்டுக்கிடல. ஒன்று சாமுவேல் 4:20 பெத்த ஆம்பளை பிள்ளையை அவ பார்க்கல, சிந்தையிலே போட்டுக்கொள்ளல. அவள் சொன்னால், அது பிள்ளை அல்ல, என் தேவனுடைய பெட்டி போய்விட்டது, என் தேவனுடைய சமூகம் என்னை விட்டு போய்விட்டது, எக்க போத்தே என்று சொன்னான். காரணம், சில காரியத்தில் நமக்கு சிந்தை இருப்பதில்லை. அல்லேலூயா. ஏசியா தீர்க்கதரிசி 9:6 சொல்லும் போது சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை மய நைஸை தடவி கொடுத்து கேளுங்க பார்ப்போம். எல்லா அம்மாரும் அப்படி, அப்பனே அம்மனே நீ எப்படி கேளுங்க. ஒருத்தி தூக்க மயக்கத்தில் கொண்டு போட்டா பிள்ளைய, இன்னொருத்தி பசி மயக்கத்தில் கொன்று போட்டா, இன்னொருத்தி துக்க மயக்கத்தில் அந்த பிள்ளையுடைய கருதை என்னாச்சுன்னே தெரில. சரித்திரம் ஒன்றும் அவளை குறித்து, அந்த பிள்ளையை குறித்து, எக்கபோதை குறித்து ஒன்றும் சொல்லலை, என்னாச்சுன்னே தெரில. அல்லையா, அல்லையா. எல்லாரும் இந்த பண வசனம் மனப்பாடமாக தெரியும்ல, சொல்லுங்க. ஆ, நமக்கொரு ஆமாங்க. நம்ம எப்படி அந்த பிள்ளைய வச்சிருக்கிறோம் பரவாயில்ல. எல்லா வாலிப தம்பிமார்களுக்கும் தங்கச்சிமார்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னத்துக்கும் தொங்க விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் தொங்குது, சபெல்லாம் அழகா ஜொலிக்குது. அல்லேலூயா. நம்ம குழந்தை எப்படி வச்சிருக்கிறோங்க. வேதம் சொல்லுது, பேதுரு சொல்லும் போது சொல்லுகிறார், நம்முடைய சிந்தை ஒரு ஆயுதம். இந்த வருஷத்தின் கடைசியில் God want to renew our mind. நம்முடைய சிந்தையின் என்னும் ஆயுதத்தை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தை என்கிறதான ஆயுதத்தை பிரியமானவர்களே, அதை உண்டாக்கினவருக்கு நேராய் மாற்றிக்கொள்ளணும். தாவீது ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறான், உமது ஜனத்தில் இருதயத்தில் இருக்கிறதான நினைவுகளையும் சிந்தனைகளையும் நீர் காத்துக்கொள்ளும். ஆதியாம்த்தின் புஸ்தகம் 6 பிரியமானவர்களே, 4-5 வாசிக்கும் பொழுது, மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றின நினைவுகள் எல்லாம் நித்தமும் எப்படி இருந்ததாம். வாசிங்க இந்த வசனத்தை, போட்டு வயிறு நரம்பட்டு எங்க தூங்கலாம். யான் துக்கம் தான் பெரிய துக்கம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் வேதம் சொல்லுது மனுஷனுடைய இருதயம் நித்தமும் பொல்லாப்பா இருக்கிறதை கண்டு கர்த்தர் விசனப்பட்டார். தேவனுடைய சிந்தை மனிதனுக்குள் இல்லை, கர்த்தரை பற்றினதான யோசனை மனிதனுக்குள் இல்லை. சுயநலம் பிடித்தவனாய் மனிதன் தான் எதை சிந்திக்கிறானோ அதையே கொள்கையாய் கொண்டிருக்கிறான். தான் எதை யோசிக்கிறானோ அதுதான் சதி என்று சொல்லுகிறான். தான் எதை சிந்திக்கிறானோ அதுதான் மெய்வழி என்று சொல்லி அதை பின்பற்ற ஆரம்பிக்கிறான். தேவனுடைய வழியை மறந்து விட்டான், தேவனுடைய சிந்தையை மறந்து விட்டான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14:8 வாசிங்க பார்ப்போம். தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். அவன் சிந்தித்து பார்ப்போம், நான் யாரு, நான் எங்க போறேன், 2023 போறேன்,
பூமி சூரியனை ஒரு வாட்டி சுத்திட்டு வந்தாச்சு, இனி அடுத்த ட்ரிப் எடுக்குது. சூரியன் தன் எல்கையிலிருந்து, பூமி தன் எல்கையிலிருந்து அடுத்த ரவுண்ட் அடிக்க போகுது. எனக்கு ஒரு வயசு ஜாஸ்தி ஆக போகுது. நான் இன்னும் கடந்து செல்ல போறேன், ஆயுசு கம்மியாக போகுது. நான் எப்படி இருக்கிற ஆண்டவர்கிட்ட நித்தியத்துக்குள்ள போறேன், நான் எப்படி இருக்கிற ஆயத்தமா இருக்கிறேன்னா, இனி ஒரு புதிய ஆண்டுக்குள் போகிறேன், என்னுடைய சிந்தை எப்படி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே வாசிங்க பார்ப்போம், தன் வழியை சிந்தித்துக் கொள்ளுகிறவன் அது விவேகத்தின் ஞானம். அல்லேலூயா. Turning point. Hallelujah. சிலவங்க பிரியமானவர்கள் இந்த சைன் போர்டு போட்டிருக்கோம், ஓகே, அந்த இந்த மலையில் ஏறும் பொழுது பிரியமானவர்கள் அங்கே போட்டிருக்கோம், ஏர்பின் பெண்டு, ஏர்பின் பெண்டு, ஏர்பின் பெண்டுன்னு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் ஊருக்கு போகிறதான பாதையில் பிரியமானவர்களே, ஒசூர் தாண்டின பிறகு கிருஷ்ணகிரின்னு நினைக்கிறேன், கிருஷ்ணகிரி தாண்டி போகும்போது ஒரு மலையிலிருந்து என்ன செய்யுங்க, அப்படியே வண்டி என்ன செய்யும், இறங்கும். அந்த இறக்கத்தில் காதெல்லாம் அடைச்ச மாதிரி இருக்கும், ஓகே. அந்த இறக்கத்தில் அப்படியே இறங்கும் பொழுது அங்கே போட்டிருக்கோம், கொஞ்சம் கவனமாக போங்க, கவனமாக போங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. அப்போ தான் பக்கத்தில் இருக்கிற மனைவியும் கவனமாக நம்மளை கவனிக்கிறதுல, கடலை உடச்சி கொடுக்கறதுல, பிரியமானவர்களை மிச்சர் பாக்கெட் உடைக்கிறதுல, கள்ள மிட்டாய் கொடுக்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பா. நம்ம கவனம் மாத்திரம் இங்கே திரும்பிட்டுன்னு வைங்களேன், அங்கே ஒரு பெரிய படுகொலி இருக்கும், நிறைய லாரிகள் பஸ்ஸுகள் எல்லாம் விழுந்து கிடக்கும். அல்லேலூயா. புது வருஷத்துக்குள்ள போகிறோம், பழைய வருஷத்தை முடிக்க போகிறோம். நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறதே, வி ஷுட் ரினியூ அவர் செல்ஃப். வேதம் சொல்லுகிறது, விவேகியின் ஞானம் என்ன தெரியுமா, அவன் தன் வழிகளை சிந்திக்கிறவனாக இருக்கின்றான். 15வது வசனம் சொல்கிறது, பேதையானவன் யார் என்ன சொன்னாலும், யார் கூப்பிட்டாலும், யார் என்ன ஆலோசனை சொன்னாலும், எங்கெல்லாம் பறக்க முடியுமோ, எப்படியெல்லாம் செயல்பட முடியுமோ, எப்படியெல்லாம் போக முடியுமோ, மனம் போன போக்கில் போகிறவன் தான் பேதை. விவேகி தன் வழியை சிந்திக்கிறான், தன் அடிச்சூடுகள் மேல் மிகவும் கவனமாயிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் மைண்ட் இஸ் வெப்பன் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். நம்முடைய சிந்தை நம்மை கட்டி எழுப்பும், நம்முடைய சிந்தை நமக்கு கட்டிலுக்கிடையாய் மாற்றிவிடும். நம்முடைய மைண்ட், தாவீது ஜெபிக்கிறான், என் ஜெபம் உமக்கு நேரா, எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய இருதயத்தின் நினைவுகள், எங்களுடைய சிந்தனைகள், இவைகளெல்லாம் இன்னும் நான் உம்மாண்டை எப்படி நெருங்கணும், இப்படி நான் உம்மாண்டை எப்படி நெருங்கணும், இப்படி இன்னும் உம்முடைய நன்மையை நான் எப்படி பிடித்துக்கிடணும், இன்னும் உம்மகிட்ட இருந்து எதெல்லாம் வாங்க முடியும், இன்னும் எப்படி உன்கிட்ட நெருங்கலாம், உம்மகிட்ட நெருங்கலாம், நான் எப்படி என்னை நேர்முகமாக்கிக் கொள்வேன் என்று சொல்லி என்னுடைய சிந்தை இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் ஆண்டவர்கிட்ட தன் சிந்தையை ஒப்பு கொடுக்கணும், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8-9வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அப்படியே உங்க யோசனைகளை பார்க்கிலும், உங்களுடைய நினைவுகளை பார்க்கிலும், உங்களுடைய வழிகளை காட்டிலும் என்னுடைய வழி வித்தியாசமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வழிகளை அறிந்து கொள்ளும்படியாக தான் தேவன் இந்த ஜீவ வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இது நம்ம கையில் தான் இருக்குது, தூரமாக இல்லை,
சிலவங்களுக்கு இது மனப்பாடமாக கூட தெரியும். நம்முடைய வாயில இருக்கு, நம்முடைய இருதயத்தில் இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைய, இதோடு நாம் இணைந்து போவோம் என்று சொன்னால் பிரியமானவர்களே, இது நம்மளை உயர்த்தும். He has the plan. ஒரு பெற்றோருக்கு தன் பிள்ளைகள் மேல் மிக கரிசனை உண்டு. பிள்ளைய செல்லமாக வளர்ப்பாங்க. 4 வயசு 3.5 வயசு வரைக்கும் மடியில் போட்டு வளர்ப்பார்கள். ஆனால் 4 வயசான உடனே தன் சம்பள பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பாடசாலையில் போய் ஒரு டீச்சர்கிட்ட கொடுத்துட்டு, என் பிள்ளை இதில் வச்சுக்க, கொஞ்சம் சொல்லி கொடு, கற்றுக்கொடு. அந்த டீச்சர் கொடுமக்காரி. கற்றுக் கொடுப்பா, கத்துக்கலன்னா அடி கொடுப்பா. எங்க அம்மா அப்படி கிடையாது, சாப்பிடலன்னா முத்தம் கொடுத்தாவது சாப்பிட வச்சிருவா. டீச்சர் அப்படி கிடையாது, அடி கொடுப்பா. அடி கொடுக்கிற டீச்சருக்கு எங்க அம்மா எவ்வளவு கொடுமைக்காரி பாரு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, எங்க அப்பா சம்பாதிச்சுட்டு வந்ததெல்லாம் பீசு பீசுன்னு கொடுத்துருவா. பீஸ் இல்லாதவாவா. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. பரலோக தகப்பனுக்கு ஃபியூஸ் போயிடுச்சு, அதனாலதான் கூட்டம் கூட்டம் கூட்டம்னு வைக்கிறாருன்னு சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, தாவீது பாடும்போது பாடுகிறார், கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. என் ஆவி பாடுதே ஆராதனை அழகு என்னை. அல்லேலூயா. வருஷ கடைசியில இந்த கூட்டம் எதுக்கு தெரியுமா? உன்னை அலங்கரிச்சு நீயும் இயேசப்பாவும் சேர்ந்து புது வருஷத்துக்குள்ள போனோம். வசந்தை சீரமைத்து கொள்ள வேண்டும். அவருடைய வழிகள் உன்னதமானவைகள், நம்முடைய வழிகள் குறைவுபட்டவைகள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன்னுடைய யோசனை என்னுடைய யோசனை அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதோ அவ்வளவாக உன்மேல் நான் யோசனையை வைத்திருக்கிறேன். என் யோசனைய வார்த்தை வீண் போவதில்லை. வேதம் சொல்லுது, அந்த வார்த்தையானது ஒரு மலையானது பூமியை நினைய பண்ணி, பிரியமானவர்களே, விதையை கிளம்ப பண்ணி புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கும், உழைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கும். சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு அந்த சம்பாதனை செய்து மேலே வர்றதுக்கு என் வார்த்தைகள் வெறுமையா இருப்பதில்லை. உழைக்கிற உழைப்பாளிக்கு மேல் வருவதற்கு வேண்டிய வித்தை, வேண்டிய விதையை, வேண்டிய ஞானத்தை, வேண்டிய அறிவை, வேண்டிய திறனை அவனுக்கு கொடுக்கிறதா இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புசிச்சுட்டு ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல சுகமாக வாழணும்ன்றவனுக்கு அது ஆகாரமாய் மாறும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வித்தாகிய வார்த்தையினால் பிழைப்பான். Your mind is the tool to destroy you. யார பெருசா வச்சிருக்கிற? உறவினரையா, பணத்தையா, உழைப்பையா, கர்த்தரையா? அல்லேலூயா. கர்த்தரை பெருசா வச்சிருந்தா அவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். உன்னை நீ பெருசா நினைச்சா பெருமை உள்ளவருக்கு அவரே எதிர்த்து நிற்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களை வாசிங்க பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1:28 வசனம் வாசிங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி, தேவனை அறிகிற அறிவை பற்றி அவர்களுக்கு மனது இல்லாதிருந்தபடி, தேவனை அறிகிற அறிவுக்கு அதை பற்றி கொண்டிருப்பதற்கு அவர்களுக்கு என்ன இல்லை? சொல்லுங்களே, பண்டிகை நாள் அதுமா பாஸ்டர் திட்டுறீங்களே, திட்டதான் பிறந்தேன். அல்லேலூயா. இல்லாட்டி நாசரேத்தில் ஆஸ்பத்திரிக்கு பின்னால் இருந்த பன்னியோ நாயோ தின்னுட்டு போயிருக்கும். இத்தனை வருஷமா ஆண்டவர் உயிரோட வச்சிருக்காருன்னா
இதற்காகவே பிறந்தேன். இயேசு சொன்னது போல பிறகு சொல்றேன். வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, அவர்களுக்கு யார பிடிச்சுக்கிறதுக்கு மனசு இல்லை, யார பிடிக்க மனசு இல்லை. ஏன் வாசிக்க மாட்டீங்க? திரு செடி செடினு வாசிப்பீல, வாசிங்கள, மூணு பேர் வாசிப்பீங்களா? வாசிங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொள்ள அவர்களுக்கு மனதில்லை. தேவனை அறிகிற ரெண்டு பேர் ஒருமித்து நடந்தால் நலமாயிருக்கும். ரெண்டு பேரும் ஒருமித்து நடக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு பேருக்கு என்ன வேணும்? ஒரு மனம் வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வீட்டில் பார்க்கும்போது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இவங்க ரெண்டு பேரும் பிரியமான அம்மா வீட்டுக்கு போகலான்னு வர்றாங்க. சந்தோஷமாக இந்த வெக்கேஷன் கழிக்கலாம், பெங்களூரில் போய் சந்தோஷமாக இருக்கலான்னு வர்றாங்க. வந்த உடனே இவ சொல்கிறா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அவன் சொல்கிறான், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு அல்லேலூயா. யார் வீட்லேயும் அப்படி நடக்கலைன்னு நினைக்கிறேன், அதனால தான் தைரியமாக பேசலாம். அல்ல இல்லையா, நாளைக்கு பண்டிகை இல்லா. அல்ல இல்லையா. இஃப் தெர் இஸ் நோ அக்ரிமெண்ட் பிட்வீன் டூ, அந்த வசனம் இருக்கு பாருங்க, ஆமோஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ரெண்டு பேரும் ஒருமனப்படாதபடி அவங்க என்ன செய்ய முடியாது? நடக்க முடியாது. அப்போ நம்மளும் ஆண்டவரும் ஒருமனப்படணுங்க. அதுக்காக தான் மூணு நாள் சுத்திகரிப்பு கூட்டம். பாவம் செய்ததாக அல்ல, நாமும் தேவனும் சரிப்படுத்திக் கொள்ள. இந்த வருஷத்துல நிறைய அடி வாங்கிட்டோம், சில இடத்துல நஷ்டம் வந்துச்சு, சில நேரத்துல வேண்டாத காயிலெல்லாம் வந்துச்சு. அதுவும் கவர்மெண்ட்ல சத்தம் போட்டுட்டு இருக்கானுங்க. கேரளாலெல்லாம் வந்துட்டாங்களா அந்த அண்ணன்? என்ன அண்ணன்? ஆமா, எனக்கு கூட பயம் வந்துட்டு கிறிஸ்துமஸ் ஆராதனை நடத்த முடியுமோ என்னதான் தெரியலையான்னு சொல்லி. எங்க ஊர்ல மழை பெஞ்ச உடனே காஞ்சிரும், நம்ம மேல வர்ற மழை தான் வேர்வை தண்ணி தான் அப்படியே நிற்கும். ஆனா அந்த ஊர்லயும் மழை தண்ணி வடியாம செத்து மிதந்தவங்க இருக்காங்க. அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லன்னா ஐயோ, எனக்கு ஐயோ. அதனால தான் தைரியமாக சொல்கிறேன், சிந்திக்க வேண்டும். ஆண்டவரே, வாட் யூ வாண்ட் டு டெல் வித் மீ, என்னை குறித்து என்ன சொல்ல நீர் விரும்புகிறீர்? பகல்ல உபாசிக்கணும், ராத்திரி தனித்து ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் தொழிலை குறித்து என்ன சொல்ல விரும்புகிறீர்? நானும் நீரும் சேர்ந்து புது வருடத்துக்குள்ளே போனோம். மோச சொல்ற மாதிரி சொல்லணும், உம்முடைய சமூகம் இல்லாவிட்டால் நாம் போக முடியாது. நம்ம இப்ப என்னதுக்கு சொல்றோம்? நம்ம என்ன சொல்றோம்? பிரியமானவர்களே, எந்த இடத்துலயும் நல்லது கெட்டது நடக்கலன்னா, பிரியமானவர்களே, பாட்டி சாவலன்னா, மூக்குத்தி பாட்டிக்கு குத்தலன்னா, நான் உம்முடைய சமூகத்துக்கு வருவேன். அல்ல இல்லையா, அல்ல இல்லையா. எங்கள் ஆயாவுக்கு காது குத்த போனா போலன்னா நான் கோயிலுக்கு வருவேன். அல்ல இல்லையா, அல்ல இல்லையா. எனக்கு எப்பவும் இந்த சாவு வீட்டில் இந்த இந்துக்காரெல்லாம் பாடுவார், ரோட்டில் பாடுவாங்க பாருங்க, என்னதுங்க இது? வீடு வரை காடு வரை, நல்லா கேட்டுட்டு போய் போல சினிமா பாட்டெல்லாம் இல்லை, கடைசி வரைக்கும் வர்றது அவர் தான். அல்ல இல்லையா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், நித்திய பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்முடைய மரணத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார். சரீரம் மண்ணுக்கு இழுத்தாலும் நம்முடைய ஆவி ஆத்மாவையும் மேலே தூக்கிட்டு போயிடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த தேவனோடு நம்முடைய கையை இணைச்சி, ஆண்டவரே, புது வருஷத்துக்கு போறேப்பா, நீங்க என்னோட வரணும். நீங்க வராம அந்த புது வருடத்துக்குள்ள போக முடியாது. சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? இல்லையா, இல்லையா.
மோசையை போல அந்த வைராக்கியம் வரணுங்க. நீங்க வராது, நீங்க விரும்பாத இடத்துக்கு நான் போல. I want to rectify myself on these 3 days. 27, 28, 29 உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து நான் நிதானிக்கணும். என் பணத்தை அந்நியன் புசித்து கொண்டு சென்று விட்டான். என்னுடைய பணத்தை மருத்துவத்துக்கு நான் செலவழித்து விட்டேன். என்னுடைய குடும்பத்தில் சில பாதிப்புகள், சில வியாதிகள், சில போராட்டங்கள், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கள், என் வேலை ஸ்தலத்தில் சில பொறாமைகள், என் படிப்பில் சில தோல்விகள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உங்களுக்கு வசதின்னு சொல்லி நான் ஜனவரி 22 வைக்க முடியாது. அன்னைக்கு சிறுவர் பண்டிகை, அல்லேலூயா. ஆமா, பிள்ளைங்க முறைச்சே என்னை கரைச்சிருவாங்க. கொடுக்கப்பட்ட தருணம். வேதம் சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். 28 ரோமர் 1:28. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்ததுனாலே தகாதவைகளை செய்யும்படி ஆண்டவர் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கெட்டு போற சிந்தையினாலே நிரப்பி விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவரா கெட்டவரா சொல்லுங்களே. என்னங்க என்னங்க, கர்த்தர் நல்லவர் என்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த வசனத்துக்கு என்ன பதில்? You are all the mature Christian. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நீங்க கண்டிப்பா வரணும். அவனுக்கு அன்னைக்கு தான் லீவு, அதனால அவன் சொல்லுவான் நீ ஞாயிற்றுக்கிழமை தான் வரணும்னு. உடனே விசுவாசியாக நீ போயிடக்கூடாது. போனாவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு வாரம் போயிட்டு வாப்பான்னு வர்ற. அல்லேலூயா. ரெண்டாவது வாரமும் அவர் டிக்கெட் கூட போட்டு விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது வாரம் அல்லேலூயா சொல்லக்கூட உனக்கு வாய் திறக்க முடியாது. அல்லேலூயா சொல்றது கூட வாய் வராது. பாட்டு பாட மனசு வராது. வேதத்தை திறக்க மனசு வராது. பிரியமானவர்களே, ஆலயத்துக்கு போறதுக்கு மனசு வராது. அல்லேலூயா. ஆண்டவரே அப்படி உன் இருதயத்தை மாத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே வாசிக்க அந்த வசனத்தை. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க தேவன் அண்டை கிட்டி சேரவும் அவரை அறிந்து கொள்ளவும் அவர்களுக்கு மனதில்லாமல் போனபடியாலே தகாதவைகளை, எது தவறான காரியமோ, எது பாவமான காரியமோ, எது தேவனை விட்டு பிரிகிற காரியமோ, அதை செய்யும்படியாக தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். சிந்தை நம்மட்டெல்லாம், யாராவது ஒருத்தன் கிறிஸ்து விரோதி வந்து, பிரியமானவர்களே கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கு போகணும்னா கொச்சியை வச்சு குச்சி விடுவேன் சொன்னால், பிரியமானவர்களே அவன் கண்ணில் மண்ணை போட்டு நம்ம எப்படியாவது கோயிலுக்கு வந்துடுவான். இல்லை இல்லையா, இல்லை இல்லையா. ஒரு அம்மாவுக்கு தான் வீட்டுக்காரர் லேட்டாக வந்துட்டாருன்னு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? ஏன்னா அந்த வீட்டுக்காரர் வந்தால் பாஸ்டர் வீட்டுக்கு வர முடியாது, கேரல் ரவுண்டு வீட்டுக்கு வராது. அதனால் பிரியமானவர்களே, பஸ் அன்னைக்கு லேட் ஆகி அவன் அங்கே கடந்து காயணும் பஸ் ஸ்டாண்டில். நல்ல மனைவி, இல்லை இல்லையா, இல்லை இல்லையா. அவர்களுக்குள் இருக்கிற தேவன் மேல் நேச வைராக்கியம். மாம்சத்தில் கேட்கிறவனுக்கு இது சந்தோஷம். புருஷனை விட்டுட்டு இருக்கணும்னு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கா பாருன்னு சொல்லி. ஆவியில் இருக்கிறவனுக்கு கர்த்தருடைய சமூகம்தான் சந்தோஷம். என்னோட இருக்கிறவங்க மாத்திரம் கை தட்டினா போதும். அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, தேவன் அவர்களை என்ன செஞ்சாராம், 8:6 சொல்லுது, ரோமர் 8, மாம்ச சுந்தை தேவனை விட்டு பிரிக்கிறதான மரணம், ஆவியின் சுந்தையோ தேவனோடு நம்மை சேர்த்து அவருடைய ஜீவனையும் சமாதானத்தையும் தரும். மாம்ச சுந்தையானது எப்பொழுதும் தந்திரமாக தேவனுக்கு விரோதமான காரியங்களையே செய்யும்படியாய் ஏவிக்கொண்டே இருக்கும். வசனம் அப்படி சொல்லுதா? நான் சுயமா பேசுறேனா? வாசிங்க பாப்போம். தேவனுக்கு விரோதமாய் எப்பவும் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். மாம்சத்திலிருந்து தோன்றினவர்கள் தேவனை விட்டு பிரிக்கும்படியாக இருப்பார்கள், தேவ சமூகத்தை விட்டு பிரிக்கும்படியாக இருப்பார்கள், தேவன் அண்டை சேரக்கூடாதபடி உன்னை அகன்று போகும்படியாய் செய்வார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கடைசி நாளிலும் கர்த்தர் மேல நீ எப்படி வைராக்கியம் வச்சிருக்கிற, தேவ சமூகத்தின் மேல் எப்படி வைராக்கியம் வச்சிருக்கிற என்பதை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட, பாஸ்டர் ஸ்தோத்திர கூட்டத்துக்கு வரணும் வரணும்னு வந்துட்டு இருந்தேன்னா எங்கள் மேனேஜர் கூப்பிட்டாரு, போடா உனக்கு வேலை இல்லை போ, நீ எப்பவும் லீவ் போட்டுடுறன்னு சொன்னேன். எனக்கு ஆத்திரம் வந்துச்சு பாஸ்டர், நானும் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். ஒரு வாரம் வேலை இல்லாமல் இருந்தேன் பாஸ்டர், இப்போ ஒரு இடத்துல வேலை கிடச்சிருக்கு. அல்ல இல்லையா, அவன் சொல்கிறான், நீ கோயிலுக்கு போனால் போயிட்டு வாம்மா, ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுத்துக்க, சனிக்கிழமையே லீவ் எடுத்துக்க, உங்களுக்கு சிரிப்பு வராது. உழைக்க பிறந்தவர்கள் நீங்கள், நானோ கர்த்தருக்குள் களி கூறும்படியாய் பிறந்தவன். அல்ல இல்லையா, கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன், ஆமாங்க, அதை ருசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் மேல வைராக்கியம் பாராட்டி பிரியமானவர்களே, அதை சுதந்தரித்துக் கொண்டு, அதில் உள்ள மேன்மையை சுதந்தரித்துக் கொண்டு அதை ருசித்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நிழலே கிடக்கிறவங்க, வெயிலையே கிடக்கிறவனுக்கு பிரியமானவர்களே நிழலின் அருமை தெரியும். நிழலிலே இருக்கிறவனுக்கு வெயில் பட்ட உடனே பிரியமானவர்களே அது வேதனையா இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தாவீது ஜெபம் பண்றான், என்னென்ன ஜெபம் பண்றான் வாசிங்க பார்க்கலாம். உமது ஜனத்திற்கு டைம் ஆயி போச்சே, உம்முடைய ஜனத்திற்கு, உம்முடைய ஜனத்தில் இருதயத்தில் உண்டான இந்த சிந்தையையும் நினைவையும் அதை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அவங்க சிந்தையெல்லாம் எப்பமும் உண்மையே நோக்கி இருக்கட்டும், உண்மையே நோக்கி இருக்கட்டும் ஆண்டவரே. உண்மை பற்றின சிந்தை இருக்கட்டும். பிலிப்பியர் 2:5 வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவில், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களில் இருக்கட்டும். அல்லேலூயா, இதுதான் தலைப்பு, உங்களுடைய சிந்தை ஆயுதம். இந்த சிந்தை உங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. நீங்க நல்லவங்களா இருக்கலாம், எல்லாரையும் வானாம் பார்வையிலேயே பார்த்துட்டு இருந்தா கெட்டவங்களாகவும் போகலாம். இல்லை இல்லையா, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோன்னா அப்படி நீ மாறிடுவேன். சிந்தை சிந்தை அப்படி பண்ணிடும். உன்னை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? நல்லதையே சிந்தித்து கொண்டு இருந்தால் உனக்கு நலமானது நடந்துட்டே இருக்கும். திங்க் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஆண்டவர் சொல்கிறார், உன் வழி என் வழி அல்ல, உன் யோசனை என் யோசனை இல்லை, ஆனபடியாலே உன்னுடைய சிந்தையும் என்னுடைய சிந்தையும் ஒருமுகப்படணும். வேதம் சொல்லுது பாருங்க பிரியமானவர்களே, கிறிஸ்தேசுவில் இருக்கிற சிந்தை உங்களுக்குள் இருக்கட்டும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அந்த குமாரனின் சிந்தை உங்களுக்குள்ள இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
Let your mind set up with the mind of God. ஆண்டவரோடு உங்கள் சிந்தை இருக்கட்டும். உங்களை குறித்து கரசனை உள்ளவரோடு உங்கள் சிந்தை அமையட்டும். உங்களுடைய சிந்தையும் தேவனுடைய சிந்தையும் ஒன்று இசையும் என்று சொன்னால் தேவன் தன்னுடைய மனதில் இருக்கிறது எல்லாம் உனக்குள் இம்பார்ட்டேஷன் பண்ணுவார். உனக்குள் இம்பார்ட்டேஷன் பண்ணும் பொழுது நீ மேன்மை அடைவாய். Jesus Christ is the perfect example to be a good man. Nalla manidana irupadarku Yesu Christu dhaame mun udaranam irukkar. Avar 100% manidana irundavar, 100% devana irundavar. Hallelujah. Avarta paarungale avar manushana irundadinale adhigaalil elumbi enna seidaru ஜபித்தார். அவருக்கு பசி இருந்தது, அவருக்கு தாகம் இருந்தது, அவருக்கும் மனதிலே வேதனை இருந்தது, அவரும் ஆவியிலே கலங்கினவராக இருந்தார். மனிதனுக்குரிய எல்லா தன்மையும் அவருக்குள் இருந்தது. அவர் நமக்கு முன்மாதிரி. ஆனபடியால் தான் பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த சிந்தை, the attitude of Jesus Christ be upon you. அது உனக்குள் இருக்கட்டும். அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தை அவரை என்னதாக மாற்றிட்டு 9வது வசனம் வாசிங்க பாப்போம். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை என்ன செய்தார்? அவரை உயர்த்தி சொல்லுங்களே, சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்களே, தலையில கையை வச்சு சொல்லுங்களே, இயேசு கிறிஸ்துவின்குள் இருந்த அந்த பாசிட்டிவ், அந்த நல்ல, அந்த மேன்மையான சிந்தை எனக்குள் இருக்கட்டும். ஏன்னா வேதம் சொல்லுது அந்த சிந்தை, த தாட், தட் வெப்பன், கத்தி பிரியமானவர்களே எனக்கு நல்ல ஒரு ஆயுதம், எனக்கு வேண்டியதை சமைக்க நல்ல ஒரு ஆயுதம், என்னை பாதுகாக்க ஒரு நல்ல ஆயுதம். அதே நேரத்தில் அந்த கத்தி நான் கவனக்குறைவாய் உபயோகப்படுத்தினால் என்னையும் சேதப்படுத்தும். அல்லேலூயா. டேமிங் அவர் மைண்ட், நம்முடைய சிந்தனைகளை பிரியமானவர்களே சீராய் அமைத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு சிந்தை இருந்தது. அந்த சிந்தை இயேசு கிறிஸ்துவை என்ன செய்ததாம்? எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர கொண்டு போயிடுச்சு. அப்படிதான் அங்க இருக்குது, வாசிங்க 9வது வசனம். தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி என்ன செஞ்சிட்டாரு சொல்லுங்களே? அந்த மைண்ட் அவரை என்ன செஞ்சிச்சு? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்ததானே அந்த சிந்தை, the attitude which Jesus had has lifted him high above everything. எல்லாவற்றுக்கும் மேலாக அவனை கொண்டு சென்ற, அவரை கொண்டு சென்ற. நம்ம சிந்தை எப்படி இருக்கு? பரவாயில்ல, முந்தின காலத்தில், இப்போ இல்லை. ஓகே, இப்போ வந்துட்டு பொட்ட பிள்ளையும் சம்பாதிக்க, ஆண் பிள்ளையும் சம்பாதிக்க. முந்தி சொல்லுவாங்க, ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா நாலு போட்டியையாவது விற்று ஆ காப்பாற்றும். இல்லை இல்லையா, இதிலெல்லாம் பிரசங்கம் பண்ணி பண்ணித்தான் இன்றைக்கி பாஸ்டரை பார்த்தா சொல்லணும். அவர் எப்பவும் திட்ட தான் செய்வார். திட்டினா நல்லது தான், திட்டு வாங்கினதுனால நீ உன் பிள்ளை இன்னைக்கு நல்லா படிக்க வச்சிட்டியா? இன்னாட்டி பொட்ட பிள்ளையோ 7 படித்தா போதும். எங்களுக்கு எங்கே 7 படிக்க வைக்க? 7 படித்து 17 or 16 வயசு வந்தால் எவன்னா ஒருத்தன் தலையில் கட்டி விட வேண்டியதுதான். இதுதான் இருந்தது. அல்ல இல்லையா, அல்ல இல்லையா. இப்போ கேட்டால் என் பொண்ணு டிகிரி படிக்கா. பாஸ்டர் எப்படி? பாஸ்டர் எப்பவும் எங்களை கொட்டிக்கிட்டு தான் இருப்பார். கொட்டுறதுக்காக தான் பிறந்தேன். எப்படியாவது நீங்கள் வளரணும். அல்ல இல்லையா, என் வேதம் சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த சிந்தை உங்களுக்குள் இருந்து விட்டால் அவர் எப்படி எல்லாருக்கும் மேல உயர்ந்தாரோ அதை போல நீங்களும் உயர்ந்துடலாம். இஸ் த ரைட் எக்ஸாம்பிள். அவர் எல்லா மனுஷனை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட ஒரு மனிதன். அவர்
எபிரேயரின் புஸ்தகம் 4:15 என்று நினைக்கிறேன், 25 நினைக்கிறேன். அங்க வேதம் சொல்லுது, அவர் எல்லாரை போலவும் சோதிக்கப்பட்டவர். 2 கடைசி வசனம், எபிரேயர் 2 கடைசியில வாசிங்க பாப்போம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க அம்மா ஒண்டி இப்படி இருந்திருந்தா, உங்க அப்பா ஒண்டி கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சிருந்தா, நான் எங்கேயோ போயிருப்பேன். நீ எங்க போயிருப்ப? நல்லா சம்பாதிச்சு வச்சிருந்தா ஊதாரியா போயிருப்பேன். சிந்தனை நல்லா வாழ வேண்டியதான நீ, சமுதாயத்திலே கணம் பொருந்தியவனாய் இருக்க வேண்டியதான நீ, மேல இருக்க வேண்டியதான நீ நாளுக்கு நாள் கீழே போகிறாய். காரணம் என்னவென்றால், உன்னுடைய சிந்தை பொய்யான மாயையை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளை, தங்களுக்கு உண்டான நன்மைகளை அவர்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள். வாழ்க்கையின் படகை சேதப்படுத்தி விட்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை வரட்டும், ஆண்டவருடைய சிந்தை வரட்டும், இயேசு கிறிஸ்துடைய சிந்தை. இந்த இயேசு கிறிஸ்து யார்? பிரியமானவர்களே, பிதாவின் தற்சொரூபம் அவர். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அந்த சிந்தை நமக்குள்ள வரட்டும். ஒரு 7 இருக்குது, டைம் 10 தான் இருக்கு, அதுக்குள்ள சொல்லி முடிச்சிடறேன். அல்லேலூயா. 5 6 இருந்து பிரியமானவர்களே 12 எல்லாம் அடக்கமாக இருக்கு. ஒரு 3-4 வசனம்தான், 6-7-8 3 இந்த 3 ஆண்டவருடைய சம் ஆட்டிடியூட், ஆண்டவருக்குள் இருந்த சில சிந்தைகள், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சில சிந்தைகள், அந்த சிந்தனை பிரியமானவர்களே அவரை எல்லா நாமத்திற்கும் மேலாய் உயர்த்திட்டு. 12 வசனம் அப்படிதானே சொல்லுது, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே. ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2 ஸ்தோத்திரம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், ஐயோ, 2:9 வாசித்தீங்களா, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக, எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, அவரை உயர்த்தி அறிக்கையிடும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலாக அவரை உயர்த்தினர். 5:5 தான். அதில் 3 அவருடைய மைண்டு செட்டப் எப்படி இருந்துச்சு, ஏசப்பாவுடைய மைண்டு செட்டப் எப்படி இருந்துச்சு, 2 அதனால் அவருக்கு கிடைச்ச நன்மை. 2 தான் நம்ம மனப்பாடம் பண்ணணும். 2 7 காரியம் சொல்லியிருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, முதல் பாயிண்ட் 6 வாசிக்கும் போது பார்க்கிறோம், அவர் தேவனாய் இருந்தும். அவர் எப்படி இருந்தார்? அவர் எப்படி இருந்தார்? அவர் எப்படி இருந்தார்? தேவனாய் இருந்தும். He was the very God. அவர் தேவனாய் இருந்தவர். ஆனால் அவர் நமக்கு நல்ல உதாரணம் உயர்வுக்கு. உயர்வுக்கு அவர் நல்ல உதாரணம். அவர் தேவனாய் இருந்தும் அவருக்குள் இருக்கிற தேவ பக்தியை ஒருவனாலும் பிரித்து கொள்ள முடியாது. இல்லையா? எங்க தேசத்துக்கு இங்க இல்லை, எங்க தேசத்தில் ஒருத்தர் இருந்தார் முக்கியமந்திரியாய், தேவகவுடா. அவர் பிரதம மந்திரி,
சீஃப் மினிஸ்டர். ஓகே, அவர் ஒரு நாள் என்ன செஞ்சார்னா, பெரிய ஆளாக இருக்கிறதுனால டிராக்டர் எடுத்துட்டு தன்னுடைய எலெக்ஷனுக்காக எங்கே போயிட்டார், ஒன் வேல போயிட்டார். அவர் யார், அரசியல் தலைவன், ஒரு அரசியல் அமைப்புக்கு தலைவன். நம்முடைய கர்நாடக மாநிலத்திற்கு அவர் யார், சீஃப் மினிஸ்டர் இல்லையா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் அவர் அப்படி போனதுனால ஒரு சாதாரணமான கான்ஸ்டேபிள் அவரை மறித்து அவருக்கு ஃபைன் போட்டு, நீ சட்டத்துக்கு கீழ்ப சட்டத்தை ஆளுகிற ஒரு அரசியல் தலைவனாக இருந்தாலும் நீ சட்டத்துக்கு முன்னால் குற்றவாளியாயிருக்கிறாய். இல்லை இல்லையா, அவர் தேவனாயிருந்தும் தேவனுக்கு அடுத்த காரியத்தை விரோதிக்கவில்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் சொல்கிறார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கும்படியாய் வரவில்லை, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாய் வந்தேன். இயேசு அதுக்கு தான் வந்தார். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6:17-18 வாசிங்க பார்ப்போம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும். 1 தீமோத்தேயு 6:17 வாசிங்க. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஜீவனுள்ள தேவன் மேல் என்ன செய்யணும், the first basic principle to study the mind of Jesus Christ, Yesu Christudiye and the attitude, Yesu Christudiye and the success ku priyamanavargale jayamulla vaalkaikku menmayana vettiyulla jeevathirku Yesu Christuvin modal padi enna vendral avar devanaa irundum irumaappullavargalai irukkavillai. பூமியில் உள்ளதான ஐஸ்வர்யவான்கள் பிரியமானவர்களை இருமாப்பா இருப்பார்கள். என்னவோ இந்த டாக்டர் இல்லைன்னா இன்னொரு டாக்டர், எவன்ட்டையும் பணம் வீசினா கதை நடக்கும். இதுதான் பணக்காரன் சொல்றது இல்லையா. ஆனா இயேசுக்குள்ள எப்படி இருந்துச்சான், அந்த கீழ்பகுதியை மாத்திரம் வாசிங்க. சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் தருகிற ஜீவனுள்ள தேவன் மேல் அவர் நம்பிக்கை வைத்தார். மரியாள் சொல்லிக் கொடுக்கிற பிள்ளைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2 அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நியாயப்பிரமாணத்தில் தங்களுக்கு நியமிக்கப்பட்டபடியே இயேசுடைய தாய் தகப்பனோ இயேசுவை தேவனுடைய ஆலயத்துக்கு கொண்டு சென்றார்கள். அப்படி இருக்க வசனம், பின்னும் எப்பெல்லாம் பிள்ளை பிரதிஷ்டை பண்றோமோ அப்பெல்லாம் வாசிக்கிறோம். இப்ப ஏன் வாசிக்கணும், என்ன செஞ்சாங்க, பிள்ளை ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தூரம் கொண்டு போல. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடர்தலாய் மாறிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆலயத்துக்கு பிள்ளை ஏன் வரமாட்டுக்கு, பெற்றோனே முன்ன இருந்ததை காட்டி கொடுக்கிறான், தவறி போகும்படியாய் மீறி செல்லும்படியாய். வேதம் சொல்லுது இதை மரியாள் செய்தால். அந்த சுவிசேஷத்தில் வாசிக்கும் போது பார்க்கிறோம், இயேசு தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்துக்கு என்ன செய்தாராம், போனார். அல்லேலூயா. அம்மா அப்பா சொல்லி கொடுத்தது யாருக்குள்ள வழக்கமாக வந்துருச்சு, இயேசுக்குள்ளே வந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது எதை செய்யணும்னாலும் இயேசுவானவர் ஜபித்துக்கொண்டே தான் செய்தார்.
பிதாவை அன்றி அவர் வேற ஒன்று செய்யல. எதுனாலும் தேவன் மேல் நம் நம்பிக்கை வைத்திருந்தார். The first step for your success is God himself. இயேசு அது நமக்கு முன்மாதிரி. அவர் தேவனாயிருந்தும் தேவனுடைய காரியங்களை அள்ள தட்டவில்லை, தன் தெய்வீகத்திற்கு முதலிடம் கொடுத்தார். செகண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் என்கிறதான இடத்தை கொள்ளை பொருளா எண்ணாதபடி he emptied himself, தன்னை வெறுமையாக்கினார். He was God, but his project to bring all under the flag of God. அவர் தேவன் தான், ஆனாலும் எல்லோரும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கருதினபடியால் தன்னை வெறுமையாக்கினார். Unless you impart something to others, the others can't understand. உனக்குள் இருக்கிற ஞானத்தையும், உனக்குள் இருக்கிற அறிவையும், உனக்குள் இருக்கிற கற்றுக்கொண்ட காரியத்தை மற்றவர்களுக்கு நீ அறிவிக்காதபடி, மற்றவர்களுக்கு நீ பயன்படுத்தாதபடி உனக்குள் வைத்துக் கொள்வாய் என்று சொன்னால் உன் காரியம் ஜெயம முடியாது. அல்ல இல்லையா? ஒரு குடும்பம் எப்படி கட்டப்படுது? புருஷன் தலையா இருக்கிறான், அவளோட ஒரு பெண், அவனோடு ஒரு பெண் சேர்கிறாள், அவளுக்கு பேர் என்னது? மனைவி, மாணவி. அவன் இருக்கிற இடத்தை போய் கட்டி எழுப்பும்படியாய் போகிறவளுடைய பேர் என்னதுங்க? எங்க தமிழில் சொல்லியிருக்கு, என்னன்னு சொல்லியிருக்கு? உங்களுக்கு வராது, நான் சொல்லி தான் அவர் கேட்கணுமே வெளியே, நான் தான் அவருக்கு வாத்தியார வெளியே, அவர் எனக்கு வாத்தியாரா இருக்கக்கூடாது. என்னுடைய வியாக்கியானம் இல்லை இல்லையா? இவள் யாரா இருக்கணுமா சொல்லுங்க? மாணவியா இருக்க வேண்டும். She should be the student. The husband should impart the culture and the practices which was going on the family. அவன் இருந்த வீட்டில் சூழ்நிலை, அவன் இருக்கிற குடும்பம், அவன் இருக்கிற வாழ்க்கை, இவைகள் எல்லாவற்றையும் தெளிவாக தன் மனைவிக்கு சொல்லி கொடுக்கணும். அப்பந்தான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அதை விட்டுப்பட்டு, அம்மா நீ கொண்டு வந்த பாத்தியா, உன்னை கண்டுபிடிச்சி எனக்கு கட்டி வச்ச பாத்தியா, அது இக்கடை என்ன அக்கடை ஒத்தாயுதே, இந்த புறம் அது அந்த புறம் போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. எத்து ஏறிக எழியத்தோ கோணா கிரை எழியத்தோ. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்மளை நினைக்கும் போது தன்னை வெறுமையாக்கினார். பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 8:9 சொல்லும் போது சொல்லுகிறார், தேவனுடைய கிருபை என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நாம் அவருடைய ஐஸ்வர்யத்திலே, அவருடைய தரித்திரத்திலே ஐஸ்வர்யவானாக மாறும்படி தம்மை வெறுமையாக்கினார். இன்னைக்கும் கல்யாணம் கட்டி சிலது 30 வருஷம், 25 வருஷம், 50 வருஷம், 70 வருஷம் ஆனாலும் பிரியமானவர்களே, ஜட்டிக்குள்ள ஒரு உள் பாக்கெட் இருக்குது, அங்கே தான் வீட்டுக்காருடைய ஃபுல் சீக்ரெட் இருக்கு. புருஷன் மேல நம்பிக்கை இல்லை. பட் மை காட், ஹி எம்ப்டிட் ஹிம்செல்ஃப் டு மேக் ஹிம்செல்ஃப் டு மேக் மீ டு சிட் வித் ஹிம். அவர் தன்னைத்தான் வெறுமையாக்கினார். காரணம் என்னவென்றால், நான் அவரோடு பக்கத்தில் ராணியா இருக்கும்படியாய், அவரோடு நான் அமரும்படியாய். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுது, எபேசியர் 1:3, உன்னதத்தில் நம்மை கிறிஸ்து இயேசுவோடு நம்மளை என்ன செய்தாராம்? உட்கார பண்ணினார். கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறன்னா இந்த கிறிஸ்துடைய ஆட்டிடியூட் நமக்குள்ள இருக்கட்டும். டைம் ஆகி போச்சு, சீக்கிரம் போறேன். 2வது, வெறுமையாக்கினார். டு இம்பார்ட் ஹிம்செல்ஃப் டு அஸ். தேவன் என்கிற ஸ்தானத்தை கொள்ளை பொருளா எண்ணவில்லை. அநேக குடும்பத்தில் நான் கணவன், என்னை கண்ணும் கருத்துமா பார்த்துக்கணும், இல்லாட்டி கண்ணு நோண்டிடுவது.
அல்லேலூயா, பாஸ்டர் எங்களை தான் தாக்குறாரு. நான் யாரு? கணவன். நான் சொல்றது தான் கேட்கணும். உட்காரியா? காலுகிட்ட உட்காரு. நான் சோபால உட்காரச்சுல, நீ கீழே உட்காரு. அல்லேலூயா. இப்போ ட்ரெண்டு மாறிட்டு. ஏன்னா அம்மா மரங்களும் சம்பாதிக்க தெரிஞ்சிட்டாங்க. ஏதாவது ஐயா டோஸ் விட்டாருன்னா அந்த அம்மா போஸ்ன்னு போயிடும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் முளைக்கிறத பார்த்தா நான் கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாது போல இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? என் வேதம் சொல்லுகிறது, அவர் தேவன் என்கிற ஸ்தானத்தை தனக்கு கொள்ளை பொருளாக எண்ணவில்லை. He is able to release. ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும் என்று சொன்னால், அவனுக்குள் இருக்கிற திறனை வெளிப்படுத்துவதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைய, தன் காரியங்களை பங்கிட்டுக் கொள்வதிலே ஆயத்தமாக இருக்கும். ஒரு இயேசு தான் வந்தார், ஒரு கிறிஸ்து தான் வெளிப்பட்டார். இப்போ நம்மெல்லாம் யாராக இருக்கிறோம்? கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து என்ன செய்தாரோ அதையே செய்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாய் இருந்தவர் தேவனுக்கு பக்தி செலுத்தினார். தன்னுடைய ஸ்தானத்தை கொள்ளை பொருளா எண்ணவில்லை, அதை விட்டு கொடுக்க ஆயத்தமாயிருந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் வேதம் சொல்லுகிறது, வாசிங்க பார்ப்போம். பிரியமானவர்களே, ஆறாவது வசனம் வாசிங்க பார்ப்போம். பிலிப்பியர் 2:6. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், 7வது வசனம், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷனாக மாறிவிட்டார். அல்லேலூயா. He became equal with man. மனுஷன் எப்படி இருக்கிறாரோ அப்படி அவர் மாற்றிவிட்டார். நீ ஒரு நல்ல எஜமானனாக, நல்ல ஒரு மேனேஜராக, நல்ல ஒரு தலைவனாக இருக்கணும் என்றால், யூ பிகம் ஒன் வித் த வர்க்கர் அண்ட் த லேபரர். வேலை செய்கிறவர்களோடு உன்னை நீ ஒப்பிட்டு கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுது, எபிரேயரின் புஸ்தகம் 2:15-17 வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, வேதம் சொல்லுது, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்ததானே நம்மை விடுவிக்கும் பொருட்டு அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராக மாறினார். He became one with us. Hallelujah. Hallelujah. 4th point. He identified with us. நம்மளோட ஒன்றாக மாறிவிட்டார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். Hallelujah. Hallelujah. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? தெரியவே தெரியாது. Hallelujah. யார் தெரியுமா? யார் தெரியுமா என்ன சொன்னால், உன்னை யாருக்குமே சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். ஆமாம், இயேசுவானவர் எல்லாருக்குள்ளும் எல்லாருக்காகவும் எல்லாரும் மேல் உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. நமக்கு அந்த ஐடென்டிட்டி வேணுங்க. நம்ம என்ன தெரியுமா நினைக்கும், கொஞ்சம் அப்படி பிடிச்சு காட்டினா போதும், ஆ நான் யாருன்னு தெரிஞ்சிருந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிடிச்சு காட்டுறதுனால நீ சக்சஸ்ஸாக இருக்க முடியாது, பிடிவாரண்டாக தான் இருக்க முடியும். இருந்த இடத்துல அப்படியே இருந்துக்க வேண்டியதான். அதே நேரத்தில், when you mingle with the people, you will be popular. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜனங்களோடு ஒன்றாய் மாறிவிட்டார். அவர் மனுஷ ரூபம் எடுத்தார். 5வது வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, அவர் அடிமை ரூபம் எடுத்தார். டுலாஸ். மார்க் 10:45 சொல்லுது, மனுஷகுமாரன் ஊழியம் செய்யும்படி ஊழியம் கொள்ளும்படியாய் வராமல் ஊழியம் செய்யும்படியாய் வந்தார். அவர் நம்மளோட ஒன்னா மாறி நம்முடைய பாதத்தை கழுவினார்.
நமக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தார். அல்லேலூயா. அவர் சொல்லிக் கொடுத்தது என்ன தெரியுமா? யோவான் 13 சொல்லுது, ஒருத்தன் எல்லாருக்கும் மேலே இருக்கணும்னா அவன் எல்லாருக்கும் கீழே இருந்து அவன் என்ன செய்யணும்? ஏபிள் டு ஒர்க். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் தலைவன் எப்படி தெரியுமா? எலக்ட்ரிஷியனுக்கு வெறும் எலக்ட்ரிக் வேலை ஒண்டி தான் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. செல்வசேகருக்கு நல்ல பிரியாணி வைக்க தெரியும். இவர் கையில் கொண்டு போய் நம்ம சர்ச்சை வண்டி ஓட்டும் ஐயான்னு சொன்னால் அவர் எப்படி கீரை, இந்த என்னதுங்க, கருவேப்பிலையா, கருவேப்பிலை எப்படி ஆயிறாரோ, அங்கே இருக்கிற சுவிட்செல்லாம் அவுத்து, ஓகே, ஒயரெல்லாம் அவுத்து, ஸ்டேரிங் மேலே போட்டு சட்டிக்குன்ற மாதிரி ஸ்டேரிங்கை திருப்பிட்டிருப்பார். Because he is talented to cook. அவருக்கு அந்த வேலை தான் தெரியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஜெகன் பிரதரை பிரியாணி கிண்டும் ஐயான்னு வச்சோம்னா அவர் என்ன செய்வார்? ஆறுன்னு அடிக்கிற மாதிரி சட்டி அடிச்சுட்டு தான் இருப்பார். வழிய பிரியமானவர்களை பிரியாணி வராது, களியாணி வரும், களியும் ஆணியமாய் வரும். நாளைக்கு கிறிஸ்மஸுங்க, பயமா இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகாதா? ஆனால் ஒரு தலைவன் அப்படி அல்ல, எந்த வேலையையும் அவனால் செய்ய முடியும். அதுதான் ஏசப்பா செஞ்சார். He became doulos, a servant, not a servant, he became slave. எல்லாருக்கும் பவுல் சொல்லுகிறார், எப்படியாவது மற்றவர்களை கிறிஸ்துவுக்கென்று ஆதாயப்படுத்தும்படி எல்லாருக்காகவும் நான் எல்லாமாய் மாறினேன். You know typing? அவருக்கு டைப்பிங் அடிக்க தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியும், கரண்ட் வேலை பார்க்க தெரியும், வண்டி ஓட்ட தெரியும், எது வச்சாலும் அவர் வேலை செய்வார். அவர் தான் தலைவர். அல்லேலூயா. நான் தலைவர், நான் பாஸ்டர், நான் பெரிய ஊழியக்காரன், ஊழியக்காரன் அல்ல ஊழல்காரனி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எந்த இடத்துலையும் நீ அவைலபிளாக இருக்கணும், அப்போ தான் ஆண்டவர் உயர்த்துவார். ஏன்னா அவரே அப்படி தானங்க, மீன் பிடிக்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு, நெல்லை விதைக்கிற இடத்துல அவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்குள் இருக்கட்டும். ஆறாவது, தம்மை தாமே வாசிங்க. தம்மை தாமே வெறுமையாக்கி என்ன அங்கேயே நிக்கிய, சீக்கிரம் முடிங்க. 8வது வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரணம், அதாவது சிலுவை மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தன்னை தாழ்த்தினார். He never had pride, but he humbled. அவர் தன்னை தாழ்த்தினார். நீதிமொழிகள் 11:2 சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 11:2, நீதிமொழிகள் 11:2 வாசிங்க பாப்போம். அகந்தை வந்தால், அகந்தை வந்தால் லட்சியம் வரும், வெட்கப்பட வேண்டியது வரும். தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில், தாழ்ந்த சிந்தை இருக்கும் என்றால் ஞானம் உண்டு, ஞானம் கிடைக்கும். நமக்கு தாழ்மையான சிந்தை வந்துருச்சுன்னா இம்ப்ரூவ் ஆயிட்டே போகலாம். பக்கத்தில் உள்ளவங்களை தட்டி சொல்லுங்க பாப்போம், தாழ்மை இருந்துட்டா எவ்வளவு ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். எந்த வேலையிலும் பாருங்களேன், பெரிய பெரிய ஆட்கள் இந்த டாடா கம்பெனியில் இருக்கிறார்களா, ஓகே, இந்த டாடா முதலாளி அவருக்கு ரொம்ப, ஹீ இஸ் எ வெரி மீக் பர்சன், ரொம்ப தாழ்மையில் உள்ள மனுஷன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? நம்ம எவ்வளவு தாழ்த்துகிறோமோ அவ்வளவு நம்மளை மேலே உயர்த்துறதற்கு அது எலிஜிபிலிட்டியை கொடுக்கும். அவர் மைண்ட் செட்டப் நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஸ்தோத்திர பண்டிகையில் எல்லாரையும் மேலே கொண்டு வச்சு சாலை போட்டு மேலே உட்கார வச்சேனா, வந்த ஊழியக்கார சொன்னார், பரவாயில்ல, இந்த ஊழியக்கார் எல்லாரையும் மேலே நிற்க வச்சுட்டார், அவர் கீழே நின்றுக்கிட்டார். நல்ல மைண்ட் செட்டப், ஏ குட் லீடர் டஸ் இட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்கள், இயேசு தன்னை தாழ்த்தப்ப கற்றுக்கொண்டார். எபிரேயர் 4 அதிகாரத்தில் வாசிக்கும் போது அவருக்கு ஒரு ஃபெயிலியர் வந்தது, அவருடைய ஜபத்திற்கு ஃபெயிலியர் வந்தது. இயேசுவானவர் ஜபித்த ஜபத்தில் ஒரு ஃபெயிலியர் இருந்துச்சு. நீங்கள் சொல்கிறீங்க ஏன் ஜபத்தை தான் கேட்க மாட்டேக்காருன்னு சொல்லி கோவப்பட்டு பைபிள் கூட வாசிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் இயேசுவானவருடைய ஜபத்துக்கு கூட பதில் தரல. அவர் சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கிவிடும், மரணத்திலிருந்து என்னை விடுவித்து விடும் என்று சொல்லுகிறார். இயேசுநாதர் ஜெபமன்னோட பிதா கேட்டாரா? இல்லையே, ஜெபத்துக்கு பதில் தரல. ஆனாலும் he had the vision to fulfill the mission. அவர் என்ன நிர்வாகத்துக்காக வந்தாரோ அந்த நிர்வாகத்தை நிறைவேற்றுவதில் உண்மையாயிருந்தார். அல்லேலூயா. விசுவாசி நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் ஐடி ஃபீல்டில் இருக்கிறார்கள், மங்கி ஃபீல்டு. இங்கேருந்து இங்கே சர்ச்சாவலையா உடனே அங்கே போய் குதிக்கிறது, அங்கே இல்லையா அங்கேருந்து இங்கே குதிக்கிறது. இப்படியே குதிச்சு 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 குட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் தன் மிஷனில் குதிக்கலைங்க. He was there. வேதம் சொல்லுது, சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்து ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு தாழ்மை வேணுமோ, மரணம் என்ன வந்து அடிச்சுட்டு போனாலும் நான் என்னை தாழ்த்துகிறேன். அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவின் ஆட்டிடியூட் நமக்குள்ள இருந்தா அல்லேலூயா உயர்ந்துடலாம். கொஞ்ச நாள் கம்பெனி வைக்கிறோம், அப்புறம் இன்னொன்று தேடுறோம், அப்புறம் அங்கேருந்து இன்னொரு இடத்துல ஈச்சி மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆ கையை கொடுக்காதீங்க, கையை கடிச்சு விடுவாங்க. ஈச்சி மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. கொஞ்ச நாள் முட்டாயில், கொஞ்ச நாள் காரச்சேவில், அப்புறம் கொஞ்ச நாள் மோரியில், கொஞ்ச நாள் யார் மனுஷன் தலையிலையோ மூக்கிலையோ போய் உட்கார்றது. அல்லேலூயா. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், பிலிப்பியரின் புஸ்தகம் 3 அதிகாரம், இந்த வசனத்தை வாசித்துலாமா? பிலிப்பியரின் புஸ்தகம் 3 அதிகாரம், கர்த்தருடைய நாமத்துக்கு 15வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும், நான் நன்றாய் தேறி இருக்கிறேன் என்று சொல்லுகிற எவனும், இந்த சிந்தை உள்ளவனாய் இருக்கட்டும், எந்த காரியத்திலாவது வேற சிந்தை இருக்கக்கூடாது. எந்த சிந்தை இருக்கணும்? 14வது வசனம் மேல போக பார்க்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எதுக்கு பிடிக்கப்பட்டேன்? அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு என் துன்பம் இன்பமா மாறும். இயேசுவை அவன் அடிச்சிடறான், பாட வந்துடுது, டைம் ஆகி போகுது. நம்ம இயேசுவை பார்ப்போமா? நம்ம இயேசுவை பார்ப்போமா? நம்ம எதுக்கு பிடிக்கப்பட்டோம்? இயேசுவை சந்திக்கணும், இயேசு நம்மளோட வரணும். பவுல் சொல்லுகிறார், எனக்கு லாபமானது எல்லாம் நஷ்டமோ குப்பையும் தூசியமாயிடுது. எனக்கு எவ்வளோ படிப்பு இருக்கு, எனக்கு எவ்வளோ அந்தஸ்து இருக்கு. நான் பெஞ்சமின் காரன், நான் எப்ரேயன். ஓகே, 8வது நாளிலே நான் விருத்தச்சேதனப்படுத்தின நியாய பிரமாணத்தை கை கொண்டு நடக்கிறவன், அவ்வளவு உயர்ந்தவன். ஆகிலும் எப்படியாவது அந்த இயேசு எப்படி மரித்தாரோ அதை போல அந்த மரணத்தையும், இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அந்த உயிர்த்தெழுதையும் நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் எனக்கு எதெல்லாம் லாபமா தோணுதோ அதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, என்னை அழைத்த, என்னை நியமித்த அந்த ஆபீஸுக்கு நான் உண்மை உள்ளவனாயிருக்கும். இதுதான் 7வது பாயிண்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை பிடிச்சு கேளுங்க,
வேலைக்கு எத்தனை மணிக்கு போறீங்க? யாவரத்துக்கு எத்தனை மணிக்கு போறீங்க? ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் முதல்ல கண்ணீர் விடுறீங்களே, வேலைக்கு எத்தனை மணிக்கு போறீங்க? ஓனருக்கு பயந்து போறீங்களா, உத்தியோகத்துக்கு பயந்து போறீங்களா? ஏன் கேட்க மாட்டீங்க? வேலைக்கு பயந்து போறீங்களா? ஆ, இல்லாட்டி ஓனருக்கு பயந்து வந்துடுவான் முண்ட கண்ணை, அதுக்குள்ள உள்ள போய் உட்கார்ந்துடணும், இல்லாட்டி டிக்கு போட்டுருவான். அவன் பார்க்கறானோ பார்க்கலையோ, வானத்தில் ஒரு எஜமான ஒன்றை பார்த்துக்கிட்டே இருக்கான். எபேசியர் 6 அப்படி தான் சொல்லுது பார்த்தீங்களா, உலகத்தில் இருக்கிற எஜமானனுக்காக அல்ல, பரலோகத்தில் இருக்கிற எஜமானன் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு பயந்து நடங்க. இயேசுவானவர் மரணமே தனக்கு நேரிட்டாலும் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். எதற்காக அழைக்கப்பட்டாரோ அந்த அழைப்பை அவர் நிறைவேற்றி முடித்தார். வேதம் சொல்லுகிறது, இந்த சிந்தை உங்களுக்குள்ளே இருக்கட்டும், இந்த சிந்தை இருக்கட்டும். ஆண்டவருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், கடைசி பாயிண்ட்டு, பிரியமானவர்களே, வேலையில் ஜாக்கிரதையாக இருங்க. முழங்கால் போடலாமா, ஜாம் பண்ணலாமா? பிரியமானவர்களே சொல்லுங்க பாப்பா, எல்லாரும் வாய்களை திறந்து, நமக்கு ஒரு பாலகன். பாதி பேர் சொல்ல மாட்டேங்க, சொல்லுங்க, நமக்கு ஒரு, ஆமா, ஒருத்தி என்ன செஞ்சா, தூக்க மயக்கத்தினால பிள்ளைய நசுக்கி கொண்டான், இன்னொருத்தி பசி மயக்கத்தினால அவிச்சு தின்னான், மூணாவது இன்னொருத்தி துக்க மயக்கத்தினாலே. இதை நான் தியானித்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு அப்பா மாறும் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அம்மா மாதிரியே சொல்லிட்டு இருக்கக்கூடாதுல்ல, அது வாஸ்திரமா, அந்த ஒரு ஒரு காரியம் வாஸ்திரம். பாருங்க சகோதரிகள் எவ்வளோ உற்சாகமாக எடுக்காங்க பார்த்தீங்களா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 39:8 அதை ஒண்டி வாஸ்திரங்க நான் முடிச்சேன். பாபிலோனியர்கள் வருவார்கள், உன் அரண்மனையில் இருக்கிறதெல்லாம் கொள்ளை கொண்டு போவார்கள், உன் பிள்ளைகளை வேலைக்காரனா இருக்கும்படிக்கு தன் அரண்மனைக்கு இழுத்துக்கொண்டு செல்வார்கள், அங்கே போய் அவர்கள் திருமணம் முடியாதபடிக்கு அவர்கள் அங்கே வேலை செய்து கொண்டு இருப்பார்கள் அரண்மனையிலே என்று சொன்னபோது, சூப்பர் அப்பா சொல்லுகிறார், என்ன இவனுக்கு அவ்வளவு பெருமை, வியாதியிலிருந்து குணமாயிற்றுன்னு சொல்லி அந்த எசேக்கியேல் ராஜாவை எல்லா ராஜாக்களும் பாபிலோனின் ராஜா பார்க்க வரும்போது சொல்கிறாரு, எல்லாம் இந்த இதெல்லாம் எனக்கு தான், இந்த சொத்து எனக்கு தான், அந்த பத்திரம் எனக்கு தான், அந்த நகை எனக்கு தான், இதெல்லாம் எனக்கு தான்னு காட்டிட்டான், பரதநாட்டியம் ஆடிட்டான், எல்லாத்தையும் பெருமைப்பட்டு சொன்னதுனால ஏசியா தீர்க்கதரிசி வந்து சொல்கிறாரு, நீ எதெல்லாம் காட்டினியோ அதெல்லாம் போயிடும், ஒன்று விட்டு போயிடும், அடுத்தது உன் பிள்ளைகளும் போயிடுவாங்க, ஆனால் நீ ஆண்டவருக்கு பயந்ததுனால நீ சாவர வரைக்கும் உன் அரண்மனை உன் கூட இருக்கணும்னு இவன் சொல்கிறாரு. நல்ல வார்த்தை சொன்னீர், பிள்ளை எக்கேடு கெட்டு போனால் இல்லையா. லெட் யுவர் ஆட்டிடியூட் பி ஆஃப் கிரைஸ்ட். சொல்லுங்க இங்கிலீஷில் கொஞ்சம், எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் 10வது இங்கிலீஷ் சொல்லுங்க பாப்போம். பி இன் தி ஆட்டிடியூட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமாம், உன்னுடைய சிந்தை தான் ஆயுதம், உன் பிள்ளைகளை பாதுகாக்கும், உன் தொழிலை பாதுகாக்கும், உன் வாழ்க்கையை பாதுகாக்கும், உன்னை நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கும். முழங்கால் போடுவோமா, ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா, வாக்குவாத பொறாமைகள் தூக்கி எறிந்தேன் நான், வீண் வாக்குவாத பொறாமைகள்
தூக்கி எறிந்தேன் என் ஆண்டவர் இயேசுவை ஆடைய அணிந்து கொண்டேன் என் ஆண்டவர் இயேசுவை ஆடையாய் அணிந்து கொண்டேன். கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா? அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், அப்பா என்னை ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறாயா. தாவீது தன் சபையாரை பார்த்து ஜெபித்தது போல இன்னைக்கு ஆண்டவரே அடியேன் ஜெபிக்கிறேன், எங்களுடைய நினைவுகள் எங்களுடைய சிந்தனைகள் எப்பொழுதும் உம்மையே நோக்கி இருக்கும்படிக்கு அதை ஒருமுகப்படுத்துங்க ஐயா. கிறிஸ்தேசுவின் சிந்தையிலே நாங்கள் எப்பவும் நிறைந்தவர்களா இருக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபதாங்க. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.